வணக்கம். முக்கிய செய்திகள். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மடிக்கணினி திட்டம் கொண்டு வரப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூப்பரான தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. புரட்சித்தலைவி ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னதமான திட்டம் வந்து மடிக்கணினி திட்டம். எக்கச்சக்க பேர் வந்து அதனால் பயனடைஞ்சிருக்கிறாங்க. லேப்டாப்னால் வாங்க முடியுமா அப்படின்னு பல பேர் ஏங்கிக்கிட்டு இருந்த நிலைமையில் தற்போது ஒரு சாதாரண கூலி தொழிலாளி கூட அந்த லேப்டாப் வச்சு பாட்டு கேட்டுருக்காப்புல. அந்த அளவுக்கு அந்த லேப்டாப் வந்து ஏழைகளுக்கு ஒரு சாதாரண விஷயமாக மாறி இருக்குது. அந்த திட்டம் தற்போது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மடிக்கணினி வழங்கப்படும். கடந்த ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட 52 லட்சம் அதிமுக ஆட்சியில் மடிக்கணினி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிரதமர் மோடி இன்று வந்து தீநகரில் ரோட் ஷோ மூலம் வாக்கு சேகரித்தார். அவர் அருகே தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் ஏப்ரல் 11 ரம்ஜான் பண்டிகை என்று தலைமை காஜி அறிவிப்பு. இஸ்லாமியர்களின் 5 முக்கிய கடமைகளில் ரமலான் நோன்பு கடைபிடிப்பது ஒன்றாகும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ரமலான் நோன்பை இஸ்லாமியர்கள் கடந்த மார்ச் 12 முதல் கடைபிடித்து வந்தனர். 30 நாட்கள் நோன்பின் இறுதியில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் குறித்த கணக்கெடுப்பு நடந்து வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். பெண்களிடையே மகிழ்ச்சி செய்தியாக இது வந்துள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 10, 11, 12 ஆகிய தேதிகளில் தென் தமிழக மாவட்டத்திற்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரில் உலகத்தரத்தில் கிரிக்கெட் திடல் அமைக்கப்படும் என்று தனது எக்ஸ்தளத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திடுங்கள்.